லிபரேஷனுங்கிறது வந்து நம்ம மனதினுடைய இயற்கையான செயல். நம்ம கொண்டு வர வேண்டியதே இல்லை, இயற்கையாக இருக்குது. அதில் நம்ம குறுக்கிட்டுறோம், நல்லா இருக்கணும், மோசமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குறுக்கிட்டுறோம். நல்ல விஷயம் தான் பிடிச்சி வச்சுக்கிடுறோம், மோசமான விஷயம் தானே அப்புறப்படுத்துறதுக்கு போராடிடுறோம். அதனுடைய இயற்கையான இயக்கத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். அந்த இயற்கையான இயக்கத்துக்கு நாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது அதுவாகவே வந்து அதுவாகவே சரியாயிரும் இங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அகத்தை பொறுத்தளவில் எந்த வேலையுமே கிடையாது. இப்போ உதாரணமாக இந்த டேபிள் இருக்குது, நாளைக்கு வந்து பார்த்தாலும் இந்த டேபிள் இருக்கும், ஒரு வருஷம் வந்து கழித்து பார்த்தாலும் இந்த டேபிள் அப்படியே தான் இருக்கும். ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னால் அந்த டேபிள் வந்து அணுக்களால் ஆக்கப்பட்டது, அந்த அணுக்களில் மாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த மாற்றம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ என்னுடைய பாடியை பார்க்குறீங்க, இப்போ நாளைக்கு பார்த்தாலும் நான் இதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அங்கேயும் மாற்றங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இதோட கொஞ்சம் அது வேகமான மாற்றமாக இருக்குது. மனசும் அதே மாதிரி தான் மாறிட்டுருக்கு, வினாடிக்கு வினாடி மாறிட்டுருக்கு. மனதினுடைய மாற்றம் என்னன்னா மின்னல் வேகத்தில் இருக்குது. மின்னல் வேகம்னா எவ்வளோன்னு தெரியும், ஒரு வினாடிக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர், அவ்வளோ வேகத்தில் மாறிட்டுருக்கு. ஆனால் அது நமக்கு தெரில. அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் மாற்றினா தான் அது மாறும், இல்லைன்னா அது மாறாதுங்கிற மாதிரி நாம் ஒரு தப்பான ஒரு கணக்கு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க, அந்த தெரு பக்கத்தில் ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது. நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு பெரிய மாலில் போய் தான் வாங்குவீங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் போக மாட்டீங்க. அவங்க அந்த கடைக்காரங்க என்னென்னு சொன்னால் சிம்பிளாக ஏதாவது ஒரு அவசர தேவைக்கான சில பொருட்களை மட்டும் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் ஏதோ ஒரு அவசர தேவைன்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கான்னு கேட்குறீங்க. அப்போ வழக்கமாக ஒரு தகப்பனார் இருப்பார், அன்றைக்கி பையன்தான் உட்காந்துருக்காப்புல. இந்த பொருள் இருக்கான்னு கேட்ட உடனே அந்த பையனை சொல்கிறான்னு சொன்னால், வழக்கமாக இந்த பொருள் அதிகமாக விற்பனை ஆகாது, நாங்கள் வாங்கி வைக்க மாட்டோம், நீங்கள் இன்றைக்கி பணம் கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் நாளைக்கு நாங்கள் இதே டைமில் நீங்கள் வாங்கிடலாம், நான் வாங்கி வச்சிட்றேன் சொல்லி இந்த பையன் சொல்கிறான். அதனால் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுறீங்க. மறுநாள் போய் பார்க்கும் பொழுது, அப்போ தகப்பனார் இருக்கிறாப்புல பையனும் இருக்கிறாப்புல ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அப்போ நான் பணம் கொடுத்துட்டு போனேன்னா அந்த பொருள் வாங்கி வச்சாச்சா நீட்டு கேட்டான்னு சொன்னால், அந்த பையன் நான் வாங்கலையேங்கிறான், தகப்பனாரும் நான் வாங்கலையேங்கிறாரு. கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து தான் தீர்வு கிடைக்குது. அதான் அந்த தகப்பனாருக்கு ரெண்டு பையங்க, ரெண்டு பேரும் ட்வின்ஸ், ஒரே மாதிரி இருப்பாங்க. நீங்கள் முந்தின நாள் பணம் கொடுத்தது அண்ணன்கிட்ட, இன்னைக்கு இருக்கிறது தம்பியும் தகப்பனாரும் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். இதே மாதிரி தான் நினைச்சோன்னா நம்முடைய கான்சியஸ்னஸ், நம்ம உணர்வுகள்ங்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வினாடிக்கு வினாடி வேறு. இதில் நம்ம மாற்றுறதுக்கு ஒன்றுமே தேவையே கிடையாது. நம்ம எதையும் மாற்றி அமைக்கணும், ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் முடியாது, மாற்றி அமைக்கவும் முடியாது. எல்லாமே அடிச்சுட்டு போயிடுது, வினாடி நேரத்தில் போயிட்டே இருக்கும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்ல, அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடோங்கிற மாதிரி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த முடிவுக்கு பேர் ஞானம்ங்கிறது. அப்படி முடிவெடுத்தால் தான் அந்த மனசு வந்து இயற்கையாக இயங்கும், இல்லைன்னா நாம் தான் அதை வந்து நீ கொஞ்சம் இப்படி இயங்கு அப்படி இயங்கு, இதை பிடிச்சி வச்சுக்க, இதை பரவிடாமல் பார்த்துக்கன்னு சொல்லி நாம் வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் நாம் வந்து இந்த மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்தில் நம்ம குறுக்கிடாமல் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிடுறது வந்து ஞானம். அப்படி குறுக்கிடாமல் இருந்தோம்னு சொன்னால் நம்ம மைண்ட் வந்து அன்டிஸ்டர்ப்டாக போயிட்டே இருக்குது, அன்டிஸ்டர்ப்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. அப்படி அன்டிஸ்டர்ப்டு ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் லிபரேஷன் சொல்லி சொல்கிறோம். இதுதான் நாம் வந்து ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னன்னு பார்த்தோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிடலன்னு சொன்னால் நம்ம எதையோ முயற்சி பண்ணி நம்மளை நல்லா வச்சுக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அது அப்படி ஒரு முயற்சியே தேவையில்லை. அது அதுவே அது இயற்கையான இயக்கம்தான், ஆரோக்கியமான இயக்கம். ஒரு தண்ணி வந்து தேங்கினுன்னு சொன்னால் பிரச்சனை தான், அது ஓடுனா தான் அது வந்து உயிருள்ள ஒரு ஆறாக இருக்கும்.
அந்த உயிர் உள்ள ஆறில் எதை கலந்தாலும் அதை அடிச்சுட்டு போயிடும். அது அது கண்டாமினேஷன்ஸ் எல்லாமே அதை அப்புறப்படுத்திட்டு போயிடும். Thank you.